வணக்கங்க. யுவால் நோஹா ஹராரின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஹோமியோ சாப்பியன்ஸ் ஒரு புஸ்தகம் எழுதி பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு புஸ்தகம் எழுதினார். அவர் ரீசெண்டா பெஞ்சமின் நெஹாத்யாகு பண்ற இஸ்ரேல ரெஸ்பான்ஸ், நம்ம ஊரு தலைவர் பண்றதெல்லாம் வச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டை பார்த்து உங்கள்ட்ட எனக்கு பேசணும்னு தோணித்து அந்த ட்வீட்டும் சைட்ல வரும். அவர் என்ன சொல்றாரு, இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் படிச்சிருந்தேன். இஃப் யூ வாண்ட் டு ப்ரிசர்வ் டெமோக்ரஸி, vote for politicians who respect the institutions that investigate and publish the truth. Vote for a party that tells the people that they can vote for anyone they want, but they cannot elect whatever they believe is truth. அப்படிங்கிறாரு. இது வரும், நீங்களே பார்த்துக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு, டெமோக்ரஸி, லிபரல் டெமோக்ரஸி ஒரு இந்த உலகத்துல காப்பாற்றணும்னா நம்ம அரசியல்வாதிகள் வந்து சரியான அரசியல்வாதியா இருக்கணும், அவன் பார்லிமெண்ட்டை மதிக்கணும், அவன் கோர்ட்டை மதிக்கணும், ஜேர்னலிசமை மதிக்கணும், ஃபோர்த் பில்லர் ஜேர்னலிசம் இன்ஸ்டிடியூஷனை மதிக்கணும். இதெல்லாம் தான் உண்மையை இன்வெஸ்டிகேட் பண்ணும், என்ன உண்மைங்கிறத பப்ளிஷ் பண்ணும், அது மேலே ஒரு ஆனஸ்ட் டிபேட் இருக்கணும். அது மாதிரி ஒரு அரசியல்வாதியும் பார்ட்டிக்கும் தான் நீங்கள் எலெக்ட் பண்ணணும். ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த எலெக்ட் ஆகிற பார்ட்டி என்ன சொல்லணும்னா, நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கலாம், ஆனால் அங்கே நீங்கள் உண்மை அப்படின்னு நம்பி ஒன்று ஓட்டு போடுறீங்க பாருங்க, அது தவறு. நீங்கள் நினைக்கிற உண்மை வந்து ரியல் உண்மையாக இருக்காது, அது ஒரு பயஸ்ட் உண்மையாக இருக்கும். நான் நினைக்கிற உண்மை ஒரு பயஸ்ட் உண்மையாக இருக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிங்க. ஒரு இன்னைக்கு கோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் சொன்னாங்க, ஹேட் ஸ்பீச் முடியணும்னா ரிலிஜனையும் பாலிட்டிக்ஸையும் செப்பரேட் பண்ணணும்னு. அது கவர்மெண்டால தான் பண்ண முடியும் அப்படின்னாங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் தூங்கிட்டு இருக்கு. கோலி மாரோ அப்படின்னு சொன்னவன் நீ மினிஸ்டராக இருக்கிறான். இந்த டெல்லி ரைட்ஸில் இந்த ஷாஹின் பாக்ல இருந்தவங்கெல்லாம் பார்த்து கோலி மாரோ அப்படின்னு அப்படின்னா என்ன, துப்பாக்கியால் இஸ்லாமியர்களை சுடு சொன்னது ஹேட் ஸ்பீச் கிடையாது. அவரை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்ல வந்த ஜஸ்டிஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. இதுதான் நான் சொல்லலை, ஹராரி சொல்கிறாரு. நம்ம கோர்ட்டை மதிக்கணும். இப்போ குஜராத்தில் வேற நடந்தது உங்களுக்கு தெரியும், 20 நாளில் ஒரு கேஸை முடிச்சு 1861 அப்புறம் 150 வருஷத்தில் 2வது ஆளுக்கு 2 வருஷம் தண்டனை கொடுத்துருக்கீங்க. கேட்டால் சட்டம் வேலையை செஞ்சது நீங்கள், அது என்னங்கிறத ஒரு டீட்டெயில்டாக வீடியோ போட்டாச்சு, அதை பற்றி பேச வேணும். ப்ரெஸ்ஸை ஃப்ரீயாக ஆக்ட் பண்ண விடுறது இல்லை. ஒரு ரவீஷ்குமார் பேசுகிறான்னொன்னே ஒரு ஃப்ரெண்டை ஏவி அவனை வந்து என்டிடிவி வாங்க வச்சிங்க. அவன் தன்ன யூடியூப்பில் போய் பேசின்னு இருக்கிறான், அது வேறு விஷயம். இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறாரு. ஸோ என்ன பண்ணக்கூடாது பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ தொகுப்பு மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு என் கடமை. ரீசெண்டாக நேற்று ஒரு ஷார்ட்டு போட்டிருந்தேன் இந்த எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்டை பற்றி. கேடுன்னு இருக்குது, அதை தஹீன் மாற்று, ஆங்கிலம் கூடாது அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லுது. ஏன் ஆங்கிலம் தெரியலன்னா நீ ஐடி இண்டஸ்ட்ரியே இருக்க முடியாது, அதான் நீ ஏன் டெக்டிகேடுங்கிற எனக்கு புரியல. ஆங்கிலம் தவறுன்னா எதுக்கு நம்ம ஐடியில் இருக்கோம், ஏன் டெக்டிகேட்னு சொல்கிறோம். $1 பில்லியன்ங்கிற ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்துங்கிற வெளிநாட்டுக்கு போகிற கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுற நீ நான் ரெசிடென்ட் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறீங்க, ஆனால் இங்கே ஹிந்தி பேசக்கூடாது. அதாவது என்னென்னா, ஓ எனக்கு புரியுது, இப்போ ஜெய்சங்கர் மாதிரி இருக்கிறவங்க அவங்க பசங்கள்லாம் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடலாம், இங்கிலீஷ் பேசலாம், ஹார்வர்ட் போகலாம், கேம்பிரிட்ஜ் போகலாம். எங்களை மாதிரி ஆட்களோட பசங்க இங்கேயே படிக்கணும், இங்கேயே ஏதாவது ஒரு லோக்கல் காலேஜில் போய் மக்கி போகணும். அதானே சொல்ல வரீங்க. உடனே என்ன சொல்கிறீங்க, நீங்கள் கேர்டுன்னு யூஸ் பண்ணக்கூடாது, தஹீன் சொல்லணும் அப்படின்னு. உடனே எங்கள் தலைவர் ஸ்டாலின் ஒரு ட்வீட்டை போடுறாரு. ஸ்டாலின் ட்வீட் போட்டோன்னே 2 மணிக்கு நேற்று பெல்ட்டி அடித்து ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் போட்டுக்கலாங்கிறீங்க. அதே அது முன்னாடியே உங்களுக்கு அறிவு கிடையாது, இது நீங்கள் பண்ணுறது. எங்க தலைமை என்ன பண்றாங்கறத ஒரு வீடியோ பாருங்க. இது ஒரு பப்ளிக் மீட்டிங் கிடையாது. 4 பேர் ஒரு யூடியூப் சேனல்ல ரெக்கார்ட் பண்றச்ச அவர் தஹீன் தான் சொல்லணும்னு சொல்லல. அந்த மக்கள்கிட்ட கேக்குறாரு, இது என்ன சொல்லுவீங்க தமிழ்லன்னு கேக்குறாரு. தயிறு அப்படின்னு சொல்றாங்க. 2-3 வாட்டி தணர்றாரு, அப்புறம் கத்தி சொல்றாரு தயிறுன்னு. இவன் தான் நல்ல மனுஷன், தஹி அப்படின்னு முதல் வாட்டையே சொல்லியிருக்கலாம், சொல்லலை. ரெண்டாவது விஷயம், சிம்பிளான விஷயம் ஒன்று ஒன்று சொல்கிறேன். சாலிசிட்டர் ஜென்ரலுங்கிறது
கவர்மெண்டோட வக்கீலா இருக்கிறவர். ஒரு நாளைக்கு 50-30 லட்சம் 40 லட்சம் தான் கொடுக்காது கோர்ட், மேக்சிமம் வாங்குறது 50 லட்சம் 60 லட்சம். அதுக்கு முன்னாடி அவர் பெரிய சீனியர் வக்கீல் தான், பெரிய பெயர் பட்ட வக்கீல் இல்லை. சடனா 7 வருஷத்துல சம்பாதிச்சிட்டாரு. அவங்க வைஃப் பேர்ல 160 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா, கோல்ஃபிலிங் ரோட் டெல்லியில 160 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறார். இது நான் சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் கூஜா தூக்குற டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்திருக்குது. அதெல்லாம் இன்கம் டேக்ஸ் கேள்வி கேட்குமா, இல்லை டீஸ்டா செட்டில் வாட்டை மட்டும்தான் கேள்வி கேட்குமா? ஒரு நியாயமான அரசாங்கம் அந்த நிவால் ஹரியாரி சொல்லியிருந்தா டீஸ்டா செட்டில் வாட்டை தட்டி கொடுத்து நல்லா வேலை செய்யுமான்னு சொல்லிட்டு ஐயா உனக்கு எப்படி வந்ததுன்னு காசு கேட்கணும். அதெல்லாம் நடக்காது. அப்போ காங்கிரஸ் காலத்துல வந்து ஃப்ரீயா இருந்ததா அப்படின்னா, நாங்களே ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணி அவன் வந்து 170,000 கோடின்னு சொல்லி அதை நாங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணி மினிஸ்டர் தான் கோர்ட்ல வச்சு கடைசியில அந்த ஆள் சொன்னது பொய்யின்னு நிறுவனம் ஆயிடுச்சு. இதுதான் ஓப்பன் ஜெர்னல். இது மாதிரி இடம் தான் நீங்க ஓட்டு போடணும்னு சொல்றாரு. 20,000 கோடி இந்த மொரிஷியஸ் கம்பெனிக்குள்ள போயிருக்குன்னு சொல்லும்போது அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க நண்பரை உண்மைக்கு ஓட்டு போடுறீங்களே தவிர கரெக்டான அரசாங்கத்துக்கு ஓட்டு போடலன்னு அந்த படிச்ச மனிதன் சொல்லலாம். அந்த படிச்ச மனுஷன முட்டாளன்னு நீங்க திட்டிட்டு போயிடலாம். 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தான் கஷ்டம் வரும். அதுக்கப்புறம் இப்ப ஆளும் கட்சி எப்படி வேலை செய்யுதுன்னு திருப்பலாலேருந்து ஒரு திடுக்கிடும் செய்தி. அவங்க ஊர் எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்கிறாரு, திருப்புரால அசம்பிளி செஷன் நடந்துட்டு இருக்கு, அந்த வீடியோவை போடுற அந்த கன்றாவி வீடியோவை, அவர் அசம்பிளியில என்ன போடுறதுன்னு பாக்குறத விட்டு ஆவாச படம் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இது இந்த ஆளும் கட்சிக்கு முதல் வாட்டி இல்லை, கர்நாடகாலையும் பண்ணியிருக்கிறாங்க. ரிப்பீட் பிஹேவியர். இது ஒன்று ஒன்று கர்நாடகாவில் மாட்டினது, ஒன்று திருப்பூரில் மாட்டியிருக்குது. இப்போ கூட ரீசண்டாக காயத்ரி ரகுராம் மேடம் கூட கட்சிக்குள்ளே இருந்தவங்க, இந்த கட்சியில் என்ன நடக்குது, விசாகா கமிட்டி மாதிரிலாம் வைப்பீங்களா, பாலியல் தொல்லைக்கு பற்றி இன்வெஸ்டிகேஷன் நடக்குமா அப்படிங்கிறது கேள்வி கேட்டதுக்கு அந்த கட்சி சும்மா இருக்குது. இது மாதிரி கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. அவர் கேட்டாரு, ஏன்னா ஹோமியோ சாப்பியன்ஸ் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அந்த ஹோமியோ சாப்பியன்ஸு உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் படித்த புஸ்தகம். அவர் ஒரு பெரிய இன்டலெக்ட்னு சொல்லுவாங்க. அவர் ஃபோட்டோ புக்கெல்லாம் போட சொல்கிறார். நீங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு, யோசிச்சு எது கரெக்டு எது தப்புன்னு முடிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.